சர்வதேச முதலீட்டு மையமாக இந்தியாவை உருவாக்குவதற்கு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்திய தொழிலக கூட்டமைப்பான சிஐஐ சார்பில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் பேசிய அவர், கொரோனா தொற்றால் ஏற்பட்ட நெருக்கடியை பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இந்தியா பயன்படுத்திக் கொண்டது என்று கூறினார். இந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் தீவிர சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பை பிரதமர் நரேந்திர மோடி நழுவ விடவில்லை என்று கூறிய அவர், பல ஆண்டுகளாக இந்த சீர்திருத்தங்கள் நிலுவையில் இருந்து வந்தது என்றார். நிதி சார்ந்த செயல்பாடுகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அரசின் பங்கு விலக்கல் செயல் திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். Big, small, medium are all clearly facing a reset exercise, and that reset is only being strengthened by the government's Atmanirbhar Bharat. Atmanirbhar Bharat, again, is not something to close India down to be, you know, so self-sufficient only from its own and its own materials and its own skills. The call for Atmanirbhar is more to say, utilize our strength optimally. Make sure our skills are able to calibrate and be of use, and make sure that India stands on its strengths rather than be intimidated by the challenge. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.